தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் அருகே எதிரெதிர் திசையில் சாகசத்தில் ஈடுபட்ட இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மகிழா. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் அருகே உள்ள குளைக்கா நாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் ஜீவா என்ற ஜீவானந்தம் மற்றும் பிரதீப் குமார் இவர்கள் நண்பர்கள். குளைக்கா நாதபுரத்தில் இன்று கோவில் கொடை விழா நடைபெற இருக்கிறது. இதற்காக நேற்று இரவு முதல் கோவிலில் முன்னேற்பாடுகள் பணிகள் நடந்துள்ளது. அந்த பணிகளில் இருவரும் ஈடுபட்டுள்ளனர். பணிகள் முடிந்ததும் ஜீவானந்தமும் பிரதீப் குமாரும் குடும்பூரைச் சேர்ந்த நண்பரான பூபதி ராஜாவை அழைத்துள்ளனர். பிறகு மூன்று பேரும் சேர்ந்து புதிய ரக இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை ஏற்கனவே அகலப்படுத்தப்பட்டுள்ளதால் சாலையில் வரும் வாகனங்கள் இப்பொழுது அதிவேகமாக வருகின்றன. இந்த நிலையில் ஜீவானந்தமும் பிரதீப் குமாரும் ஒரு இருசக்கர வாகனத்திலும் பூபதி ராஜா இன்னொரு இருசக்கர வாகனத்திலும் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த இரண்டு இருசக்கர வாகனங்களும் ஒரு நேரத்தில் எதிரெதிரே வரும்போது பயங்கர வேகத்தில் மோதியுள்ளன. இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஜீவானந்தமும் பிரதீப் குமாரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பூபதி ராஜா வந்து படுகாயமடைந்தார். உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பூபதி ராஜாவை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குரும்பூர் போலீசார் இறந்த இருவர் உடலையும் உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் வழக்கு பதிவு செய்து குரும்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி. சுப்பிரமணியன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.